உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களது கணவன், உங்களது மனைவி, உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள், உங்களது பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், சுற்றி இருக்கிற வீட்டுக்காரன் எல்லாரும் உங்களுடைய நல்ல விஷயங்கள், நற்செயல்கள், இது எல்லாத்துக்கும் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் தடுக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத குவாலிட்டி இல்லாத மனிதர்களுடன் பழகக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் புத்தி அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இது யார் பலசாலின்ற கான்செப்ட் தான். உங்களோட அந்த நெகட்டிவ் ஐ பீப்புள் வில் பவர் ஜாஸ்தி இருக்கு, உங்களை ஆஃப் பண்ணணும்னு நினைச்சு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. யோக ப்ராக்டிஸ் இல்லை, இன்னொருத்த நாசமா போக வைக்கிற ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ்ல நல்லா இருக்கான்னு வைங்க. அவனுடைய மைண்ட் செட்டுக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் இப்ப போட்டி நடந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியாம. யார், இது ஒரு சைலண்ட் ரூலிங் மாதிரி தாங்க. வந்து ஐயா கூட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய மாற்றங்கள், எனக்கு மாற்றம், நிறைய பேருக்கு மாற்றம். ஆனால் சில நேரங்களில் இந்த விஷயத்தை வந்து சிலர்கிட்ட நம்ம பேசுகிறோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் பின்தங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, பெரிய வீடாக இருக்குது, நல்ல வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க, நாலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க காதுக்கு அது விளங்க மாட்டுது. அந்த நேரத்தில் அவங்க அது அவங்களுக்குள்ளார நம்ம போக முடியல. இந்த விஷயத்தை பற்றி ஐயா கிட்டவோட கேட்டதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா, நம்ம பெரிய அளவில் பணம் வச்சுருக்கிறது, காடி, வீடு, வாசல், இது எல்லாத்தையும் வந்து சிற்றறிவு அப்படின்னாரு. அப்போ நினச்சி சிற்றறிவுனா என்ன அப்படின்ட்டு, அப்படின்னா சிற்றறிவுனா இன்னொரு அறிவு இருக்குது, பேரறிவு. பேரறிவு தான் வந்து இந்த ஞானம். ஆக எல்லாருக்கும் இந்த அறிவு வந்து, இந்த பேரறிவு வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கர்ம வினைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆக முடிஞ்ச வரலாம் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆக இந்த பேரறிவுக்குள்ளர எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரிய ஒரு ஆவல். மிக்க நன்றி. குருவே சரணம். மெய் மெய் தான், பொய் பொய் தான். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா, இப்போ பெண்கள் ஆண்கள் மேலேயும், ஆண்களுக்கு பெண்கள் மேலேயும் ஒரு ஒரு தாட், எப்படி அப்படின்னா, நீ அவளை பார்க்காத, நீ அவனை பார்க்காத, எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இது பார்க்கும்போது நல்லா இருக்கும், இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்ல வர. அவளை அவனை பார்க்கறதுல மட்டும் இல்லை, இன்னைக்கு அவளை அவனை பார்க்காதன்னு வரும், நாளைக்கு இந்த ட்ரெஸ் போடாதன்னு வரும், நாளைக்கு இந்த பொருளை யூஸ் பண்ணாதன்னு வரும், நாளை அன்னைக்கு எப்படி வரும், நான் சொல்றது தான் நீ கேட்கணும்னு வந்துடும். நீங்க பிறந்திருக்கீங்க, 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றீங்க, அடுத்த 50 வருஷம் ஒரு பார்ட்னரோட வாழ போறீங்க, எஸ்ஆர்னோ அப்படித்தானே? மாத்தி எதுவும் சொல்றேன்னா, நீங்க கல்யாணம் பண்றீங்க, நீங்க வாழ்றீங்க, நீங்க குழந்தை குட்டி பெத்துக்க போறீங்க, நீங்க சந்தோஷமா போய் ஒரு பார்ட்னரோட வாழ போறீங்க. அந்த பார்ட்னர் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்னு சொல்றாங்கன்னா கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. அது என்னடா கேட்கணும் ஆனால் கேட்கக்கூடாது? குழப்பாத, தெளிவாக சொல்லு. தேவைப்படும் இடங்களில் கேட்க வேண்டும், தேவைப்படாத இடங்களில் கேட்குற மாதிரி நடிக்கணும். உள்ளுக்குள்ளேயே கண்டுட்டு போகக்கூடாது, வெளியவே கீழே போட்டுடணும். புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிக்கவே கூடாது எவன் நம்மளை என்ன என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறான்னு கண்டுபிடிக்கவே கூடாது. என்கிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா தெரியும். இந்த மதுரையில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் சொல்ல வரும்போது அவர் மட்டும் தான் பயந்துகிட்டே பேசுவார். எப்போ என்கிட்ட பேசினா நான் கேஷுவலாக தான் பேசுவார், அவர் பயந்துகிட்டே பேசுவார். ஏன் அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன், ஏன் அப்புறம் என்கிட்ட பேசினா மட்டும் பயந்துகிட்டே பேசுவார், பெரிய டாக்டர் அவர். எல்லாரும் உங்களை வந்து மீட்டிங் பார்த்து பேச வரும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, குருஜி கிட்ட பேசிட்டோம் அப்படியே நீங்களும் லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நல்லா எவ்வளோ ஆர்வமாக நம்ம சொல்றதெல்லாம் குருஜி லிசன் பண்ணி கேட்குறாரு, எவ்வளோ பெரிய குவாலிட்டி அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ப்ரோ, நீங்கள் எவன் பேசுகிறதையும் கேட்க மாட்டீங்க, தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் சிந்தனை பூர்வம் பூர்வ மத்தியத்திலே வச்சுட்ருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இப்போ நான் பேசும்போது நீங்கள் இங்கே கவனிக்கிறீங்களா, இல்லை நான் பேசுகிறத கவனிக்கிறீங்களான்றதுல எனக்கு டவுட் இருக்குது ப்ரோ அப்படிம்பார். நான் யோசித்தேன், நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுன்னு, இதோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானே, என்னடா இது, நம்ம எவ்வளோ டெக்னிக்காக எந்த ரூட்டில் வந்தாலும் கண்டுபிடிச்சிட்றானுங்களே, அவரை மட்டும் கொஞ்சம் பார்த்தா எனக்கு பயம். ஏன் அப்படின்னா நான் என்ன மனநிலையில் இருப்பேன்னு ஆல்மோஸ்ட், ரொம்ப கிடையாது, ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவார். இப்போ அடுத்த கேள்வியை அவர் கேட்குறார், இப்போ என்ன நாங்கள்லாம் பேசுறதை கேட்குறீங்களா கேட்கறது இல்லையா?
கேட்பேன் ஆனா கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன? அது என்ன கேட்பேன் ஆனா கேட்க மாட்டேன்னா என்ன? அவர்கள் சொல்ற விஷயம் சரியா சரியான ஒன்னா இருக்கு, அது என் மனசுக்கு சரின்னு படுதுன்னா கேட்டு திருந்திடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையன் சொன்னாலும் கேட்டுப்பேன். ஏன்னா என்னோட இயர்ஸ் வந்து எப்பயும் ஓப்பனாக தான் இருக்கும். உங்கள் இயர்ஸ் யாரும் போட்டு அடைக்கலை, பஞ்சை போட்டு சொல்கிறேன். ஓப்பன்ட் இயர்ஸ் மீன்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலேயே இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் லிசன் பண்ணுவேன். போரிங் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சதுன்னா ரெண்டு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். பேச ஆரம்பிக்கும் போதே மொக்க போடுறான், பிளேடு போடுறான், ரத்தம் போயிடும் போலன்னு முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுத்து அந்த ஆளோட இடத்துல இருந்து காலி பண்ண ட்ரை பண்ணுவேன். பேச்சை மாற்றாலும் மறுபடியும் அங்கேயே வந்து நின்றுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் இதை கேளுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்? அப்புறம் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், இடையில இடையில அவங்களுக்கு டவுட் வேற வரும், கேட்கறாரா இல்லையான்னு. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த கடைசி வார்த்தையை மட்டும் எடுத்து, ஆமாங்க நீங்க தானே சொன்னீங்க, புரியுது புரியுது கண்டினியூ பண்ணுங்கன்றேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களது கணவன், உங்களது மனைவி, உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், சுத்தி இருக்கிற வீட்டுக்காரன், எல்லாரும் உங்களையே அறியாம உங்களுடைய ஆயுளையும் உங்களுடைய நல்ல விஷயங்கள், நற்செயல்கள், இது எல்லாத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் தடுக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல நெகட்டிவ் வைபா இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டு வந்து இப்ப உட்கார வைக்கிறேன்னு வச்சுப்போம். அவனை பார்த்தாவே நெகட்டிவ் வைப். நெகட்டிவ் வைப்னா என்ன? என்னங்க நெகட்டிவ் வைப்னா என்னங்க? பார்த்தா சரியில்லைன்னா ஃபேஸா ஸ்பீச்சா என்னன்னே தெரியல, ஏதோ சரியில்லை அப்படித்தானே சொல்ல முடியும். ஏதோ பிடிக்கவே மாட்டேங்க, ஏதோ தப்பா இருக்கு. என்னன்னா இந்த அதுக்கு பேர் என்னன்னா, ஆறால தவறான எனர்ஜி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேரை பார்த்தாவே பிடிச்சிடும், அது ரீசனே சொல்ல முடியாது. நீ அவன்கிட்ட போய் என்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சிருக்கடா இதுக்கெல்லாம் ஏண்டா பதில் அப்படித்தான் இருக்கும். என்ன போய் பிடிச்சிருக்குன்றக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு பிடிச்சது, என்னை ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் கேட்பாரா விவேகானந்தர்? இல்லை விவேகானந்தர் தான் ஒரு 1000 விளக்கம் கொடுத்துருவாரா, உங்கள் கண்கள் இவ்வளவு அழகு, காது இவ்வளவு அழகுன்னு கொடுத்துருவாரா? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான். உங்க டைம் எங்க வேஸ்ட் பண்றீங்கன்னா, நெகட்டிவ் வைப் பீப்புள் கிட்ட அதிகமா வேஸ்ட் பண்றீங்க, டயர்ட் ஆயிருவீங்க, ஓடிடணும். அந்த பக்கமே இருக்க உங்க வேலை அவனை திருத்துறதா? சரி, திருத்த முயற்சி பண்றதுக்கு ஒரு 1 நிமிஷம் ட்ரை பண்ணலாம். புத்திசாலி புள்ள என்ன பண்ணுவான், நமக்கு யாரோ என்னமோ சொல்ல வராங்கன்னு சொல்லி காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கேட்பான். அப்ப அந்த புள்ள பொழைக்கிற புள்ளன்னு ஒரு 1 மணி நேரம் கூட உட்காந்து பேசலாம். நம்ம ஆரம்பிச்சாவே ஓடுறான், வேற ஏதாவது டாபிக்கை மாத்துறான், அவனுடைய மைண்ட் செட் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அவனுக்கு உண்டான நேரம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஹர்ட் பண்ணாம வெளியேறணும். ஏதாவது வேலை இருக்கு, அங்க போறேன், இங்க போறேன். எதனால உங்க வாழ்க்கையில இப்ப இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா, யூ ஆர் ஸ்பெண்டிங் த டைம் வித் ராங் பீப்புள், ராங் பீப்புள். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இது மெயினான பாயிண்ட். எத்தனையோ ஆன்மீக தத்துவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, உங்களுக்கு தெரிய வேண்டிய முதல் ஆன்மீக தத்துவம் மற்றும் கடைசி ஆன்மீக தத்துவம் என்னன்னா, தேவையில்லாத குவாலிட்டி இல்லாத மனிதர்களுடன் பழக கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் புத்தி அப்படியே வந்துடும், உங்களுக்கு அப்படியே வரும். இது யாரு பலசாலின்ற கான்செப்ட் தான். உங்களோட அந்த நெகட்டிவ் வைப் பீப்புள் வில் பவர் ஜாஸ்தி இருக்கு, உங்களை ஆஃப் பண்ணணும்னு நினைச்சு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. யோக ப்ராக்டிஸ் இல்ல, இன்னொருத்த நாசமா போக வைக்கிற ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ்ல நல்லா இருக்கான்னு வைங்க. அவனுடைய மைண்ட் செட்டுக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் இப்போ போட்டி நடந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியாம. யார், இது ஒரு சைலண்ட் ரூலிங் மாதிரி தாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே புருஷனுக்கு பொண்டாட்டி உள்ள ஒரு கோல்டு வார் போவோம், பாத்திருக்கீங்களா நீங்க? புள்ளைய ஏன் தத்துவத்தின்படி வளர்க்கறனா, இல்ல ஓன் தத்துவத்தின்படி நீ வளர்க்கறியா, நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சைலண்ட் வார் போவோம். இது ஏன் புள்ளன்ற மாதிரியே பொண்டாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவா, புருஷன் ஒரு பக்கம், இது ஏன் புள்ளன்ற மாதிரி புருஷன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவா, ரெண்டு பேத்துல. இப்போ ஒண்ணு சாம்பாரா ஊத்தணும், இல்ல மோரா ஊத்தணும், சாம்பாரையும் மோரையும் கலந்து ஊத்தணும், எப்படி இருக்கும், சாப்பிட முடியுமா? அத உங்க புள்ள சாம்பாரையும் மோரையும் கலந்து ஊத்துன மாதிரி தான் வளருவான். நான் உங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்வைஸ் பண்ணணும், தேவைப்படுற இடத்துல கைட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம பையன் அது எப்படி, அதாவது இது பெரிய சண்டை கிடையாது, ஆனா சைலண்டான கோல்டு வார். கோல்டு வார்னா என்ன? மாபெரும் யுத்தம் இங்க போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புள்ளைய வளர்க்கறது இல்லையே, அப்பா தனியா கூட்டு போய் ஒரு 10 சாக்லேட் பாருங்க, புள்ளைய எப்படி கரெக்ட் பண்றது பாருங்க. சாக்லேட் வாங்கி தருது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, வேணுங்கிற பேக் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்து லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியது. ஏதோ ஒன்று பேசி உங்க அம்மா அப்படி, உங்க அம்மா இப்படி அப்படின்னு அம்மா வந்து அவங்கள பத்தி அவங்களே பெருமையா பேசிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அப்பாவை பத்தி நெகட்டிவா பேசுறது. அப்படி இல்லையா புருஷன் என்ன பண்றான்? உங்க அப்பா இப்படிறான், உங்க அப்பா அப்படிறான், உங்க அம்மா இருக்காளே நம்பவே நம்பாத. இப்படி சொன்னாலும் பிரச்சனை தான், உங்களை பத்தி உயர்த்தி சொன்னாலும் பிரச்சனை தான், உங்க மனைவிய பத்தி உயர்த்தி சொன்னாலும் பிரச்சனை தான். இங்க உயர்த்தி சொல்றதோ தாழ்த்தி சொல்றதோ பிரச்சனை இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு அந்த வாறு போகுது? குழந்தைய வளர்க்கறதுக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நினைப்பு, உங்களுக்குள்ள ஒரு புத்தி, என் தத்துவமும் என் சித்தாந்தமும் கரெக்டு, நான் வாழ்ற வாழ்க்கை முறை கரெக்டுன்ற ஈகோ. சரி, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை முறை கரெக்டுன்ற ஈகோ இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைய நீங்க வளர்த்தெடுக்கிறீங்கல்ல, உங்களை மாதிரியே வளர்ந்து வந்துருவானா? உங்க கேரக்டர் இல்ல, உங்க பிள்ளைக்கு உங்க உங்களுடைய ஹஸ்பண்டோட கேரக்டர் இல்ல. இப்ப புள்ள யாரு புள்ளைன்னு எடுத்துக்கிறது? அப்போ கல்யாணம் பண்ணா அந்த டைம்ல சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடவே கூடாது, குழந்தை பிறந்தா முக்கியமான நேரத்துல வந்து வம்பு பண்ணிட்டு போயிருவானுங்க. என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. நேரம் அந்த கிழவிங்க எல்லாம் இருக்கும், ஒரு வாரத்துல சாக போற கிழவிங்க எல்லாம் இருக்கும், அதுகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா 1 வீக்ல சாக போறதுனால கமிட்மெண்ட் இல்ல. என்னத்த வேணா பேசலாம், வாங்கி வந்ததெல்லாம் பேசலாம். எவனை யாரு ஏதா போட்டு டார்ச்சர் பண்ணி வருவா? ஏதாவது ஒரு கிழவி வீட்டுக்கு கூப்பிடுறோம், நேரம் வீட்டுக்கு வரும், அந்த அப்பதான் பிறந்த குழந்தைய பார்க்கும். அந்த குழந்தைய கொஞ்சம் எப்படி கொஞ்சணும், சூப்பரா இருக்கு குழந்தை, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஐயோ என்ன ஒரு கண்ணு, என்ன ஒரு கண்ணு, என்ன ஒரு கண்ணோ, என்ன ஒரு கண்ணோ. அந்த குழந்தையோட காதை பாரு, காதை பாரு, என்ன மாதிரி காது, என்ன மாதிரி கால், இவ்வளவு கியூட்டா ஒரு குழந்தையா. அப்படியே ஒண்ணு சொன்னா அப்படி அச்சல பார்த்த மாதிரி உங்க சித்தப்பன மாதிரியே இருக்கடான்னு போயிருவாளுங்க. இப்போ தக் லைஃப் தான், இப்ப யாரு என்ன ரியாக்ட் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றது, சித்தப்பன மாதிரி இருக்கானா? ஏண்டா ஒர்க் அவுட் பண்ணது நானு, 10 மாதம் சுமந்து பெற்றது அவ, இதுல எங்க சித்தப்பனுடைய சாயல் வருது? சித்தப்பனோட சாயல் வந்தா ஏத்துக்க முடியுமா உங்களால்? இதுதான் தெளிவா பேசுற மாதிரியே பேசி குடும்பத்துல சண்டையை கிளப்பி விட்டு போயிடுறது. இந்த கிளவி வந்து 5 நிமிஷம் தான் வேலை பார்த்துட்டு கிளம்பிடுவா. அப்புறம் அவங்க அப்பனுக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் சித்தப்பன் ஞாபகமே வரும். ஒருவேளை மூக்கு இப்படி இருக்கு இல்லையே, நம்ம மூக்கு மாதிரிதான் இருக்கு, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோமா? தோணுமா தோணாதா? தேவையில்லாத ஆட்களை பக்கத்துல விட்டா என்ன நடக்கும்ன்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. கணவனாகவே இருந்தாலும், மனைவியாகவே இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்களுக்கு தெரியணும் டைம் வேஸ்ட் பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது. ஏன் டைம் கொடுக்க கூடாது அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த டைமோட வேல்யூ தெரிய வரும், அவங்களுக்கு அந்த டைமோட வேல்யூ தெரிய வரும். இப்போ ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் பேசுன்னு சொன்னா ஆனந்தமா இருப்பீங்களா, சோகமா இருப்பீங்களா? அவ்வளோ நெகட்டிவ் வைபானால் வந்த என்ன திருவாசகம், திருமுறைகள், தேவாரம் இதெல்லாமா பாட போறான், திருவருப்பா பாட போறான், திருமந்திரமா பாட போறான், வந்தா என்ன பாடுவான், பஞ்சப்பாட்டு பாடுவான், பிரச்சனையை பாடுவான், நான் இப்படி ஆயிட்டம்மா அப்படி ஆயிட்டம்மா. இதை கேட்கும்போது உங்களுக்கு உத்வேகமா உற்சாகமா இருக்குமா, சோகமா இருக்குமா? அப்ப எனர்ஜி போகுமா வருமா? காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு தி அட்மோஸ்ட் நெகட்டிவ் வைப்பு கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுறீங்க, அன்றைய நாள் சிறப்பா போகுமா நாசமா போகுமா? இதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அதுல அந்த ஆப்போசிட் பர்சன் சில தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டா, கெட்ட வார்த்தை சொல்லல, ஏதோ ஏதோ யூஸ் பண்ண கூடாத ஹேட் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டா நீங்க சோழி சுத்தம். அடுத்த ஒரு வாரத்துக்கு அதே நினப்பு தான், இப்படி பேசிட்டானே, நம்மள இப்படி பேசிட்டானே, அவன் பேசிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. உங்களுக்கு அந்த நினைவு பாருங்க, அதை நினைக்கும் போது பேசியிருக்க கூடாது, இது நடந்திருக்க கூடாது, 1000 தான் இருந்தாலும் தவறு. தோணுதா இல்லையா? எஸ் ஆர்னோ? ஏங்க அந்த மெமரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? திட்டிட்டு போயிட்டாங்க அவன், அவன் போய் 10 வருஷம் ஆச்சு, அசிங்கசியமா கேட்டு போனோம், போயிட்டான், அவன் 4 வீடு வாங்கிட்டான், 4 கார் வாங்கிட்டான்,
அந்த ஒரே ஒரு திட்டின மேட்டர் ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம சோகமாகி துயரமாகி கடுப்பாகி வருத்தமாகி அதாகி இதாகி கடைசியில் வாழ்க்கையில் எந்த முயற்சியும் எடுக்க விடாமல் இது நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. எஸ் ஆர் நோ? டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் இன்வேல்யூபிள் பீப்புள். இன்வேல்யூபிள்னா என்ன? பணம் இல்லாதவனா, பொருள் இல்லாதவனா, நல்ல எனர்ஜி இல்லாதவன் வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் இன்வேல்யூபிள் பீப்புள் அப்படின்னா உங்களது நேரத்தை தரம் இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்காதீர்கள். உங்கள் கற்பை கொடுக்கறது, உங்க டைம் கொடுக்கறது ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கு மேல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஒரு யூஸ்லெஸ் இடியட்டுக்கு உங்க டைம் கொடுக்கறதுன்றது உங்க கற்பவே கொடுக்கற மாதிரி. நீங்க கற்பை கூட கொடுத்துடலாம், டைம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. புரியுதா? உங்க கற்பை கொடுத்தீங்கன்னா கற்பு எப்படி, கற்பு எப்படி திரும்பி வராதுன்னு சொல்றீங்க? கற்புனா கர்ப்பம்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? நாலு குழந்தை அஞ்சு குழந்தைலாம் எப்படி பெத்துக்கிறீங்க? அப்ப கற்பு கொடுத்தா வருமா, டைம் கொடுத்தா வருமா? கற்பு தான் கொடுத்தா வரும், டைம் கொடுத்தா எப்படி வரும்? இப்ப இது ஒரு செகண்ட் கொண்டு வாங்க பாப்பா, இந்த செகண்ட் கொண்டு வாங்க. யாராவது இங்க அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க அனுபவம் வாய்ந்த ஆகச்சிறந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாராவது இருக்கீங்களா? இங்க பச்சைக்கல் எதுவும் வச்சிருக்கீங்களா? கொண்டு வாங்க இந்த செகண்ட கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. பாருங்க பண்ணிக்கிட்டேதான் இருக்கு, கொண்டு வாங்க. ஏதாவது எடுக்க முடியுதா? ஏதாவது ரிவர்ஸ் பண்ண முடியுதா? பண்ண முடியுதா? போனது போனதுதான், போயிட்டே இப்படி போகுது. உங்க டைம் எப்படி போகுது? இப்படி போகுது, டிக்கிங் இப்படி போயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்கலன்றனால கேட்கலன்னு நினைக்கிறீங்க, கேட்கலன்ற இல்ல கேக்குது, ஆனா உங்களுக்கு கேட்கல. இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போறது எங்க போய் நிறுத்தும்? இப்படி போக போக என்ன ஆகுது தெரியுமா? வயசாயிட்டு வருது. புரியுதா? கண்ட பழக்கம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கேன்சர் செல்ஸ் வளர்ந்துட்டு வருது. தெரியுதா? பாருங்க உள்ள பாருங்க, ஏதாவது தெரியுதா? போயிட்டு இருக்கு பாருங்க, டைம் போகுது. நீங்க ஏதோ டைம் அப்படியே நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.